அமைச்சர் பொன்முடி தெரியாத விஷயத்திற்குள் செல்லக்கூடாது எனவும் அனைத்தையும் அரசியலாக்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மோடி கபடி போட்டிக்கான கோப்பையை அண்ணாமலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து அவரின் முன்னிலையில் இருசக்கர பந்தய வீராங்கனை அலிசா அப்துல்லா பாஜகவில் இணைந்தார். பின்னர் விஜயவாடா துறைமுகம் வழியாக தமிழ்நாட்டிற்குள் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்தது குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், தாம் அறிந்தவரையில் விஜயவாடாவில் கடலே இல்லை எனவும் அமைச்சர் பொன்முடி தெரியாத விஷயத்திற்குள் செல்லக்கூடாது எனவும் கூறினார். நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது விஜயவாடாலிருந்து ஹார்பர்ல வருதுனாரு. ஆனால் நான் படித்த ஜியோகிராஃபி வரைக்கும் விஜயவாடா பக்கத்தில் கடலே கிடையாது, விஜயவாடாக்கு வந்து ஹார்பரும் கிடையாது. அதனால தான் ஒரு சின்ன சந்தேகம், என்ன அடிப்படையில் பொன்முடி அவர்கள் பேசுகிறார்? பொன்முடி அவர்கள் நன்றாக பேசக்கூடிய ஒரு அமைச்சர். ஸோ தமிழ்நாட்டில் மிச்சம் 5% ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்கு, அதெல்லாம் வந்து டார்க் நெட்லேருந்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அவருக்கு தெரியாத சப்ஜெக்டுக்குள்ளே போகாமல் இது முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவர்களுக்கு கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் இது யாரோ சொல்லுவாங்க, நம்ம ஐயருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் தமிழகத்தில் இருக்கிற ட்ரக்ஸுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஒரு அறிக்கையை கேட்டிருந்தோம்.